நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே இன்றைக்கு ஒரு சிந்தனைக்குரிய விஷயம், காட்டி கொடுக்கும் காலடி என்கின்ற ஒரு தலைப்பின் கீழ் பெரியவரவர்கள் ஒரு மிகப்பெரிய உபதேசத்தை நமக்கெல்லாம் செய்திருக்கிறார். அவர் இந்த உலகத்தில் இருக்கிறது என்றும் இல்லை என்றும் ஒரு விவாத பொருளாக விளங்குகிற கடவுளை அவர் எப்படி உணர்ந்திருக்கிறார், அப்படி அவர் உணர்ந்ததை நமக்கு அவர் எப்படி உணர்த்துகிறார் என்பதுதான் இந்த காட்டி கொடுக்கும் காலடி என்கின்ற தலைப்பின் கீழே இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கின்ற விஷயம். கடவுள் சிந்தனை என்பது உலகில் இன்றைக்கு 700 கோடி மக்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 6 கோடியே 90 லட்சம் மக்கள் கடவுள் சிந்தனை உள்ளவர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஒரு 10 லட்சம் பேர் வேண்டுமானால் கடவுள் என்பவர் இல்லை, அவர் ஒரு கற்பனை, அப்படி ஒன்று இருக்க முடியாது என்று தங்களுக்கென்று ஒரு கருத்து கொண்டவர்களாக இருக்கலாம். ஏனென்று சொன்னால், இன்னும் சொல்லப்போனால் கடவுளை ஒப்புக்கொள்வதற்குத்தான் அதிக திராணி வேண்டும், மறுப்பதற்கு ஒரு சொல் போதும், அவர் இல்லை என்று சொல்லிவிட்டு போய்கொண்டே இருக்கலாம். இந்த கடவுள் விஷயம் மட்டும் நேற்றும் சரி, இன்றையும் சரி, நாளைக்கும் சரி ஒரு விவாத பொருளாகவே எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம், கடவுளை நாம் ஒரு மனிதனை சந்திப்பதை போல் சந்திக்க முடிவதில்லை. நம்முடைய உறவினர் ஒருவர் இருக்கிறார், வெளியூரில் வசிக்கிறார், அவரை நாம் சந்திப்பதற்கு செல்லுகிறோம், சந்திக்கிறோம். அதுபோல கடவுள் இங்கே இருக்கிறார் என்று தெரிந்து அங்கே போய் அவரை நாம் சந்திக்க முடிவதில்லை, சந்திக்கும் விதத்தில் அவரும் இல்லை. அவர் மறைந்திருக்கிறாரா, ஒளிந்திருக்கிறாரா, புதைந்திருக்கிறாரா, அல்லது வடிவமே இல்லாமல் இருக்கிறாரா என்று இந்த விஷயத்தை தொட்டு பலவிதமான சிந்தனைகள், பலவிதமான கேள்விகள். பெரியவர் ரொம்ப அழகாக இதற்கு விடை தருகிறார். ஒரு வீட்டை பார்க்கிறோம், அந்த வீட்டை பார்க்கும் பொழுது அந்த வீட்டை கட்டியவர் என்று ஒருவர் இருக்க வேண்டும் என்பது யாரும் சொல்லாமலே நமக்கு புரிகிறது. அதே போல ஒரு நாற்காலி, அந்த நாற்காலியை பார்க்கும் பொழுது இதை நிச்சயம் இதை செய்தவர் ஒருவர் இருக்க வேண்டும் என்பதும் யாரும் சொல்லாமலே நமக்கு புலனாகிறது. இப்படி ஒவ்வொன்றையும் பார்க்கும் பொழுது அதை செய்தவன் ஒருவன் இருக்கிறான் என்று நினைக்கின்ற நாம், இந்த உலகத்தை படைத்து உலகத்துக்குள்ளே கோடான கோடி உயிர்களை படைத்து அந்த உயிர்களுக்கான உணவை படைத்து இரவு பகல் என்கின்ற 2 வித அமைப்பை உருவாக்கி பஞ்சபூதங்களை நிலைப்படுத்தி இந்த பூமியை சுழலச் செய்து நமக்கெல்லாம் வாழ்க்கை என்று ஒன்றை தந்திருக்கக்கூடிய அந்த ஒருவனை அல்லது அந்த ஒருத்தியை அல்லது அந்த ஒன்றை நாம் இல்லை என்று எப்படி சொல்லலாம் என்று வெகு அழகாக ஆங்கிலத்தில் லாஜிக் என்று சொல்லுவார்கள். ஒரு லாஜிக்கலான சிந்தனையோடு இந்த கேள்வியை பெரியவர் கேட்கிறார். நிச்சயமாக இத்தனை பெரிய ஒரு சிருஷ்டியை யாராவது செய்திருக்க வேண்டும், இது அவ்வளவும் தற்செயலாக வந்துவிடாது. ஒரு ரோஜா செடி இருக்கிறது, முதல் நாளில் அதில் மொட்டு விடுகிறது, மறுநாள் அது மலர்ந்து பூ பூக்கிறது, அதற்குள்ளே அடுக்கடுக்காய் அடுக்கடுக்காய் வெகு அழகாய் இதழ்கள். என்ன ஒரு அற்புதமான சிருஷ்டி, என்ன ஒரு அற்புதமான திட்டமிடல். ஒரு மரத்தினுடைய இலையை எடுத்து பார்த்தால் அதற்குள்ளே ஏராளமான நரம்புகள், அந்த இலை வெகு அழகாக டிசைன் செய்யப்பட்டு. ஒரு ஆச்சரியம் என்னன்னு சொன்னால், அந்த மரத்தில் இருக்கக்கூடிய எல்லா இலைகளையும் எடுத்து பார்க்கும் பொழுது ஒன்று போல் அதே போல் நரம்புகள்.
அதே போல் எல்லாமே மாற்றமே இல்லை. யார் உட்கார்ந்து திட்டம் போட்டு இதை செய்தது? இப்படி ஒரு பெரிய கேள்வியை எழுப்பி நிச்சயமாக இதை செய்தவன் என்று ஒருவன் இருக்க வேண்டும் என்று அந்த சிந்தனையை வலியுறுத்துகிறார். சொல்லிவிட்டு அதற்கு பிறகு, அப்படி என்றால் அவன் ஏன் ஒளிந்திருக்கிறான், அவன் ஏன் அகப்பட மறுக்கிறான், அவன் ஏன் தெரிவதில்லை, அவன் ஏன் புலன்களுக்கு புலனாவதில்லை என்றால், அப்படி அல்ல, அவன் கண்களுக்கு புலனாகவில்லையே தவிர கருத்துக்கு புலனாகின்றவனாகத்தான் இருக்கிறான். நாம் அவனை எல்லா விஷயத்தையும் கண்ணாலேயே பார்க்க முடியும் என்று நினைப்பது தவறு. நமக்குள்ளேயே, நம் உடம்புக்குள்ளேயே ஏராளமான உறுப்புகள் இருக்கின்றன. நம் வாழ்நாளில் அந்த உறுப்புகளை நாம் நேராக பார்க்கவே முடியாது. அது இயங்குவதை வைத்து அதெல்லாம் இருக்கிறது என்று நாம் தெரிந்து கொள்கிறோம். வயிறு இருக்க போய் அதற்குள்ளே குடல் இருக்க போய் சாப்பிடுகின்ற சாப்பாடு உள்ளே சென்று ஜீரணமாகி வெளியேறுகிறது. ஆக குடல் இருக்க போய் தான் இதெல்லாம் நடக்கிறது. இல்லை இல்லை, இதை நான் பார்த்தால்தான் நம்புவேன் என்று இந்த இடத்தில் நாம் சொல்லுவதில்லை, அடம்பிடிப்பதில்லை. ஆக பார்த்து அறிதல், பார்க்காமல் உணர்ந்து அறிதல் அப்படின்னு இரண்டு நிலைப்பாடு இருக்கிறது. இல்லை இல்லை, நான் பார்த்து மட்டுமே அறிவேன் என்று ஒருவர் சொல்வார் என்று சொன்னால், அவருக்கு அவரிடம் போய் அமர்ந்து கொண்டு கடவுள் நம்பிக்கையை அவருக்கு உருவாக்க வேண்டிய அவசியமோ அக்கறையோ நமக்கு தேவையில்லை. ஏன்னு சொன்னால், எதற்காக அதை செய்ய வேண்டும்? இருக்கிறது என்று சொல்லுவதற்கு நமக்கு எவ்வளவு உரிமை உண்டோ அதே அளவு உரிமை இல்லை என்று சொல்லுவதற்கு அவருக்கும் இருக்கிறது. அதனால் அவர் தாராளமாக இப்படி சொல்லிவிட்டு, அவர் என்றைக்கு அவருக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அமைப்பு இருக்கிறதோ அன்றைக்கு அவர் தெரிந்து கொண்டு விட்டு போகட்டும். கைக்குள்ளே ஒரு விஷயத்தை மூடி வைத்து கொண்டு என் கண்ணுக்கு தெரியவில்லை என்று சொன்னால் திறந்தால் தெரியும். ஆக திறந்தால்தான் தெரியும். அதுபோல் அகக்கண்கள் திறக்கும் பொழுது அவருக்கும் தெரிந்துவிடும். அதனால் இங்கே நாத்திகம் பேசுகின்றவர்களை பற்றியோ இல்லை என்று சொல்லுகின்றவர்களை பற்றியோ நாம் துளியும் கவலைப்பட தேவையில்லை. அவர்கள் நேற்றும் இருந்தார்கள், இன்றும் இருக்கிறார்கள், நாளையும் இருப்பார்கள். இப்போது இந்த சிந்தனையை வியக்கின்றவர்களோடு நாம் சற்று பெரியவர் கருத்தோடு சிந்திப்போம். அதுதான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். இதில் ரொம்ப நுட்பமாக இந்த நம்பிக்கைக்கு பின்புலத்தில் இருக்கக்கூடிய சில அழகான கருத்துக்களை எல்லாம் பெரியவர் எடுத்து வைக்கிறார். அது என்ன? நாளை தொடருவோம்.